சார் வணக்கம் சார், ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்லேருந்து பாலா பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர்லெட் ஆவியாரன் ஒன்று வந்துக்குது வண்டி. இது வண்டி பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஓனர் சொல்லிக்கிறது வந்து மான்குட்டி, அதாவது துள்ளி குச்சின்னு ஓடுமா. அவர் எவ்வளோ லாங் டிரைவ் எது வந்தாலும் இந்த வண்டியில் தான் போவாராம். வண்டி பெட்ரோல் வண்டி, இன்ஜின்லேருந்து ஏசிலேருந்து அட்டகாசமாக இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட்டு ரீபெயிண்ட்டு கிடையாது. ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோட இருக்குது. 2007 சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர். எஃப்சி மட்டும் முடிஞ்சு ஒரு 3 மாதம் ஆகுது, இன்சூரன்ஸ் லைவ் இருக்குது. அப்படியே எதுவுமே எஃப்சி காமிச்சிக்கலாம். ஒரு ஓனர் வண்டி, ஷவர்லெட் ஆவியா பெட்ரோல் வண்டி, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ. வண்டி பாருங்கள், சும்மா கும்முனுக்கு பாருங்கள். இன்டீரியல் அவுட்லுக் அப்படியே பாருங்கள் சார். அவர் இந்த வண்டி வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி வச்சுருக்கிறார் சார். வண்டி ஓனரு குழந்த மாதிரி சார் இது எனக்கு. எவ்வளோ லாங்கு எவ்வளோ தூரம் வேணாலும் போகும் சார். இன்டீரியல் பாருங்கள், தெல்ல தெளிவாக இருக்குமா. டேஷ்போர்ட்லேருந்து ஸ்டேரிங் கிரிப்பு எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். செட்டுலாம் கூட இருக்குது சார், செட்டு எல்லாமே ஒர்க்கிங் தான். ஏசி பார்த்தா சும்மா சில்லுன்னு இருக்குது சார். நல்லா பெட்ரோல் வெஹிக்கிள் சார் இது, பெட்ரோல் வண்டி. வண்டி பாருங்கள் சும்மா அருமையாக இது பாருங்கள் சார். சில்வர் கலர் வண்டி, தெல்ல தெளிவாகுதுங்க. இன்டீரியல் அவுட்லுக்கு எல்லாமே பாருங்கள். அப்படியே ஏற்ற மாதிரி எஃப்சி பண்ணிக்கலாம் சார். ஏன்னா டிங்கரிங் பெயிண்டிங் எதுவும் கிடையாது. வண்டி நல்லா இருக்குது சார். ஒரு 6000 ரூபா பேப்பர் செலவு பண்ணிங்கனாக்கா எஃப்சி பண்ணிக்கலாம் சார். வண்டி பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். இன்டீரியர்லாம் கூட சுத்தமாக இருக்குது சார். 2007 பெட்ரோல் வண்டி. பெட்ரோல் வண்டினாலே உங்களுக்கு தெரியும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். வண்டி நல்லா தெளிவாகுதுங்க. அப்படியே அழகாக பெட்ரோல் போட்டு ஓட்டிங் கிடக்கலாம் சார். ஆயில் சர்வீஸ் கூட பண்ணிட்டேன்னு, ஆயில் சர்வீஸ் பண்ண தேவையில்லையா. வண்டி பாருங்கள் நல்லா தெளிவாகுது. நம்பர் பார்த்தீங்கனாக்கா 48 46, அதுவும் ஃபேன்சியாக தான் இருக்குது. வந்து பாருங்கள், இது கஸ்டமர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 110000 ரூபா கேட்குறாங்க. அது கூட நெகஷியபிள் தான். ஒரு 105000 ரூபானா ஃபைனலாக கொடுத்துடலான்னு. இன்னும் நீங்கள் நேரில் வாங்க, நான் முன்னோட எதனா பேசி எதனா கம்மி பண்ண முடிஞ்சாலும் கம்மி பண்ணி தரேங்க. இது நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கனாக்கா வேலூர் டு ஆற்காடு, ஆற்காடு பைபாஸ் வந்து கூட கால் பண்ணுங்கள், இல்லைனா பஸ் ஸ்டாண்ட் வந்து கூட கால் பண்ணுங்கள். அதேமாதிரி யூடியூப்பில் போய்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ண ஒரு டெய்லி ஒரு வீடியோனா மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கினே இருக்கிறோம். இன்னும் வண்டிங்க இருக்குது, இன்னோட ஒரு 10 வண்டி ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிறோம். அதனால் டெய்லி ஒரு வீடியோ கம்பல்சரி வந்துனே இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ண இன்னும் நாங்கள் வண்டி பெஸ்ட்டாக கொடுக்குறோம். இன்னும் கூட இதை விட ரேட்டு இன்னும் கம்மியாக கூட எவ்வளோ பண்ண கொடுக்குறோம் சார். அதாவது நம்ம கொடுக்குற வண்டி பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான வண்டி தான் சார். இப்போ ஒரு வண்டி ஒன்று இண்டிகா 15 வந்துச்சு, நம்ம வீடியோவே போடல, கஸ்டமர் வந்தார் எனக்கு அந்த வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து போனார். அதேமாதிரி நீங்கள் வாங்க, இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி இருக்குது. உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டு கூட நீங்கள் வாங்க. லாங்கிலேருந்து வரதோட தைரியமாக வாங்க, வண்டி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சார். நன்றி, வணக்கம் சார்.